எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லப்லி ஹோம் மேக்கர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மனுஷவி கான்செப்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து 150,000 ரூபாய் கடனை வந்து அடைக்க நான் வந்து என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன், அது மட்டும் இல்லை, ஸோ 150,000 ரூபாய் வந்து கடனை அடைச்சிட்டு பேலன்ஸ் வந்து நான் சேமிக்கவும் செஞ்சேன். அதே 100,000 கிட்ட நான் வந்து சேமித்தேன். அதோடய டிப்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி 150,000 ரூபாய் கடன் அடைச்சேன் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபாலோ பண்ண டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சேவிங் டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் டிப்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதோட மெயின் நோக்கமே வந்து நம்ம வந்து காசு சேமித்து வைக்கணும், காசு வந்து வீண் பண்ணக்கூடாது. எது தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து செலவு செய்யணும், தேவையில்லாத செலவுகள் வந்து செய்யக்கூடாது. ஸோ அது வந்து நான் எப்போவுமே எனக்கு வந்து எப்போவுமே என்னோட மெயின் நோக்கம் வந்து அதுதான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மந்த்லி பட்ஜெட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். மாதம் மாதம் வந்து எவ்வளோ செலவாகுது, என்னென்ன செலவுகள்லாம் இருக்குது, எது தேவையான செலவுகள், எது தேவையில்லாத செலவுகள், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வைப்பேன். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு சின்ன செலவு வந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி வைப்பேங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போய் தான் என்னால் வந்து அந்த கடனை வந்து அடைக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களோட கடனை வந்து ரொம்ப எளிமையான முறையில் அடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லா செலவுகளுமே வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் எஃபெக்ட் போடும் பொழுது அந்த ஃபேமிலியை வந்து கொஞ்சம் ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செலவுகள் எல்லாமே வந்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கும் போது இந்த கடனை வந்து நம்ம அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 150,000 ரூபாய் இருந்துச்சுது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி நான் எதுவுமே கணக்கு பண்ணல, என்னோடய சேலரி வச்சு அந்த 150,000 ரூபாய் கடனை வந்து நம்ம வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். அப்படி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரி வந்து கரெக்டாக 20,000 ரூபாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 20,000 வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அந்த கடனை அடைச்சேன், எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டில் வந்து செலவும் நம்ம வந்து பண்ணணும், சேமிப்பும் பண்ணணும். ஸோ அது மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா செலவு அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே அதில் வந்துடும். நம்ம மாதம் மாதம் வாங்குகிற கிராசரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மற்ற செலவுகளாக இருக்கட்டும், அதாவது தேவையான செலவுகளாக இருக்கட்டும், செலவுகள்னால் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்டு தேவையில்லாத எந்த செலவுகளும் செய்ய மாட்டோம். தேவையான செலவுகள்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய லிஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து தான். அதுக்கப்புறம் நம்ம இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து அவங்களோட சேலரியில் போயிடும். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி சேமித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் இயரில் வந்து நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் வந்து போட்டிருப்போம் அப்படின்ட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து மெயினாக செலவுகளை வந்து ரொம்ப கம்மி பண்ணாலே நமக்கு வந்து கண்டிப்பாக சேமிப்பு வந்து அதிகரிப்பு சேமிக்க பழக்கம் வந்து அதிகரிக்கும் நமக்கு. செலவுகள் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளோட செலவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னாலே நமக்கு தெரியும் எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு, எதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கே தெரிய வரும். ஸோ அப்போ நம்மளோட மாத சம்பளம் எவ்வளவு, இதில் வந்து நம்ம எதுக்கு தேவையான செலவுக்கு எவ்வளோ ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம், தேவையில்லாத செலவுக்கு எவ்வளோ ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இந்த தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம வந்து
குறைச்சிக்கலாம். அப்போ அந்த தேவையில்லா செலவுகளுக்கு நம்ம அதுக்கு முந்தின மாதம் எவ்வளோ பணம் போட்டோமோ அது இப்போ நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு சேமிப்பில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மாதம் மாதம் எவ்வளோ எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 இயருக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதம் நம்ம தொடர்ந்து சேமிச்சிகிட்டு இருக்கணும். 1 மாதம் சேமிச்சுட்டு 1 மாதம் சேமிக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ உங்களோட குறிக்கோள் வந்து 1 வீக்காக இருக்கட்டும், இல்லை 6 மந்த்தாக இருக்கட்டும், 1 மந்த்தாக இருக்கணும், அது வந்து நம்மளோட டார்கெட் வந்து நம்ம நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளுக்குள்ளே நான் இவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும் சேமிக்கிறதுல. ஸோ நான் 1 இயர் வந்து சேமித்தேன் கரெக்டாக 12 மந்த்து. ஸோ அப்படி சேமிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து 1 மாதத்துக்கு 12,500 ரூபா வந்து எடுத்து வச்சேன். ஸோ 12,500 ரூபா வந்து மாதம் மாதம் அந்த 12 மாதமும் வந்து தொடர்ந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி 12 மாதமும் தொடர்ந்து எடுத்து வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 12வது மாதம் வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேமிப்புக்கு அதுக்குமே வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன். ஸோ அந்த சேமிப்புன்னு பார்க்கும்போது 1 மாதத்துக்கு கரெக்டாக 7,500 பேலன்ஸ் சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சேமிச்சுக்கிட்டே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்துக்கு கரெக்டாக 1 லாக் கிட்ட நான் வந்து சேமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடனையும் அடைச்சிட்டு சேமிக்கிறதுக்கும் எடுத்து வச்சேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக அடைக்கலாம், நம்மளோட மந்த்லி பட்ஜெட் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஈஸியாக உங்களோட கடனை வந்து எளிமையான முறையில் அடைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி தான் நம்ம வந்து செலவுகளை குறைச்சா மட்டுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடன்களை ஈஸியாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரை வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மணி சேவிங் டிப்ஸ் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நமக்கு இருக்க கடன் எல்லாத்தையும் ஈஸியாக சுலபமான முறையில் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேமிப்பை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளால் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியட்டாலும் நம்ம வீட்டிலே இருந்துச்சுட்டு நிறைய நம்ம ஹோம்மேட் நம்ம வீட்டிலே இருந்து நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து நம்ம பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருந்து ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, டெய்லரிங் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு, ஸோ அது ரிலேட்டடாக நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்தே நம்ம வந்து இன்னுமே நிறைய வேலைகள் வந்து பார்க்கலாம். கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ நம்மளோட திறமைகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வேலைக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுக்கு முடிஞ்சதை உங்கள் குடும்பத்துக்கும் செய்ய முடியும். ஸோ உங்களோட கடன்களையும் உங்களுக்கு அடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.